ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன் இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலிங் தமிழ்நாடு லெசனில் இருக்கிற தி மருது பிரதர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பெரிய மருது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அவங்க வந்து வெள்ள மருது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து செவன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஒன் நாட் எயிட்டீன் நாட் ஒன் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெ ரெண்டு பேர் அவங்களுக்கு ஓகேவா ஒரே ஒருத்தங்க தான் பட் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அவங்களோட யங்கர் பிரதர் வந்து சின்ன மருது அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ அவங்க வந்து செவன்டீன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து எயிட்டீன் நாட் ஒன் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க வேர் ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா ஜென்ரல்ஸ் யாரோட ஜென்ரல்ஸ் முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கையோட ஜென்ரல்ஸ் ஓகேவா சிவகங்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குது இங்கே இருக்குது முத்துவடுகர் அப்படிங்கிறவர் யார் சிவகா லைக் வேலுநாச்சியார் பார்த்தோம் இல்லையா ஸோ வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் தான் வந்து முத்துவடுகர் அதுக்கப்புறமேட்டு முத்துவடுகர் இறந்ததுக்கு பிறகு இந்த காளையர் கோவில் பேட்டலில் மருது பிரதர்ஸ் வந்து அசிஸ்டட் ஹெல்ப் பண்ணாங்க இன் ரீஸ்டோரிங் தி த்ரான் டு வேலுநாச்சர் அந்த ஒரு ராணியா ஆனாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேலுநாச்சர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு பிறகு இவங்க வந்து ராணியாக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி மருது பிரதர்ஸ் வந்து உதவி செஞ்சது மூலிமா அவங்க வந்து வேலுநாச்சர் வந்து திருப்பி அந்த அரசவே கை ஸோ அடுத்ததாக அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எயிட்டீன்த் சென்ச்சுரியில் மருது பிரதர்ஸ் வந்து ஆர்கனைஸ்டு ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் அகென்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து தடை விதிக்கக்கூடிய விதமாக வந்து நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் இறந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஊமத்துறை கட்ட பொம்மனோட பிரதர் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க தே பிளண்டர் த கிரான்ரிஸ் ஆஃப் த நவாப் ஸோ இவங்க எல்லாேருமே சேர்ந்து பிளண்டர்னு என்னென்னா சூறையாடுறதுன்னு அர்த்தம் எதை சூறையாடினாங்க கிரானரிஸ் அப்படின்னா தானியங்கள் நவாபோட தானியங்கள் எல்லாமே சூறையாடினாங்க த நவாப் அப்படின்னு சொல்கிறது வந்து லைக் முஸ்லீம் அந்த ஒரு ராஜாக்கள் அவங்க எல்லாமே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட தானியங்கள் எல்லாமே சூறையாடிட்டாங்க அண்ட் காசஸ் டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டு த கம்பெனியோட ட்ரூப்ஸ் அந்த நிறைய பேர் ட்ரூப்ஸ்னால் பட்டாளம் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுக்கு அதையும் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து மருது பிரதர்ஸ் இப்போ ரிபல்யூஷன் ஆஃப் மருது பிரதர்ஸ் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் நாட் ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரைக்கும் என்ன பண்ணாங்க ரிபல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டிஸ்பைட் த சப்ரஷன் ஆஃப் த கட்ட ரிவோல்ட் இன் செவன்டீன் நைன்டி நைனில் கட்ட அந்த ஒரு ரிவோல்ட் அது எல்லாத்தையுமே வந்து அந்த கிளர்ச்சின்னு சொல்கிறது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சப்ரஸ் பண்ணால் கூட ரிபலியன் திருப்பியும் அந்த கிளர்ச்சி நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளர்ச்சி வந்து திருப்பி வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்து வந்தது இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் ரெஃபர் டு அர்ஸ் செகண்ட் பாளையக்காரர் வார்ன்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் ரெக்கார்டை பொறுத்தவரில் ஓகே இட் வாஸ் டேரெக்டட் பை இது வந்து யார் டேரக்ட் பண்ணிணா அப்படின்னா கான்ஃபிடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் கேரளா வர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தொண்டாஜி ஆஃப் மைசூர் ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து கான்ஃபிடரசி அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா கூட்டமைப்புன்னு அர்த்தம் ஸோ அந்த கூட்டமைப்பில் வந்து இவங்க எல்லாமே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இன் ஏப்ரல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தே மிட் அட் விருப்பாச்சியில் இவங்க எல்லாமே மீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணாங்க என்னென்ன அப்ரைசிங் அப்ரைசிங்னா எழுச்சி ஒரு எழுச்சி பண்ணணும் ஓகே அகைன்ஸ்ட் த கம்பெனிக்கு எதிர்ப்பாக எழுச்சி பண்ணணும்னு நினச்சாங்க ஆக்சுவலி விருப்பாட்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல தான் அவங்க மீட் பண்ணாங்க அது ஒன்றும் இல்லை ஒரு ஸ்மால் வில்லேஜ் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த எழுச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ப்ரோக் அவுட் ஆச்சு இன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் சூன் அது ராமநாதபுரம் மதுரை இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்ட் அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து நம்மள வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து வாரம் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அதான் பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே வந்து வாரம் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் கிருஷ்ணப்பா நாயக் ஆஃப் மைசூர் மேலே அதுக்கப்புறம் கேரளா வர்மா ஆஃப் மலபார் மேலே அதுக்கப்புறம் அதர்ஸ் மேலேயே நாங்கள் வந்து வாரம் வந்து தொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இவங்க எல்லாமே வந்து ஸோ அவ அந்த பாளையக்காரர் பாளையக்காரர்னா யார் பாளையம் அப்படின்னா வந்து சிறு ஒரு சின்ன பிளேஸை தான் சொல்கிறது சின்ன பிளேஸ் மீன்ஸ் குறுங் குறுநிலம் அண்ணன் அப்போல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே பிடிச்சி அவங்களெல்லாமே வந்து தூக்கில் போட்டாங்களாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன ஆகிருக்கு மருது பிரதர்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கூடலாம் கூட்டமைப்பாக வச்சு ஓகே அவங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு அப்ரைசிங் ஒரு எழுச்சி பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அது கோயம்புத்தூரில் வந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த கா கம்பெனிக்கு இதெல்லாமே தெரிஞ்சு இவங்க மேலே எல்லாமே திருப்பி போர் தொடுக்கிறாங்க போர் தொடுத்து கிடைச்ச பாளையக்காரர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கில் போட்டுடுறாங்க பிப்ரவரி எயிட்டீன் நாட் ஒனில் த டூ பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம் கட்டபொம்மனோட டூ பிரதர்ஸ் ஊமத்துறை அண்டு செவ்வாத்தையா இவங்க ரெண்டு பேரும் பாளையங்கோட்டை ப்ரிசன்லேருந்து அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஓகேவா எஸ்கேப் ஆகி எங்கே போகிறாங்க காமுதிக்கு போகிறாங்க ஃப்ரம் வேர் சின்ன மருது டுப்தேம் டு சிறுவயல் இஸ் இஸ் கேபிட்டல் ஸோ அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து சிறுவயலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான் ஓகேவா யார் சின்ன மருது அடுத்தது த ஃபோர்ட் அட் பாஞ்சாலம் குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம் ஸோ அந்த பாஞ்சாலம் குறிச்சியில் இருந்த அந்த ஒரு ஃபோர்ட் வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது ஆக்சுவலி கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலம் குறிச்சியில் தானே இருந்தார் ஸோ அவர் இறந்ததுக்கு பிறகு இப்போ திருப்பி வந்து அந்த அந்த ஃபோர்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷோட பட்டாளம் அண்டர் த காலின் மெக்காலே மெக்காலே அப்படிங்கிறவரோட அ அடியில் ரீடுக் த ஃபோர்டீன் ஏப்ரல் திருப்பி அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ் அந்த மருது பிரதர்ஸ் சார்ட் ஷெல்டரின் சிவகங்கை ஸோ மருது பிரதர்ஸ்க்கு இப்போ ஷெல்டர் தேவையில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க சிவகங்கைக்கு வந்துடுறாங்க தி பிரிட்டிஷ் டிமாண்டட் தட் த மருது பாண்டியஸ் ஹேங் ஓவர் த ஃப்யூகிட்டிவ்ஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அதாவது இங்கிலீஷ் மக்கள் வந்து டிமேண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த தப்பி ஓடியவர்களை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு ஃப்யூகிட்டிவ்ஸ் அப்படின்னா லைக் அந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஊமத்துறை அண்டு செவ்வாதயா ஓகே பர்தே தே ஆனால் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொலனல் ஆக்னியூ அண்ட் கொலனல் இன்னஸ் வந்து சிவகங்கையை நோக்கி மார்ச் பண்ணுறாங்க பிகாஸ் இப்போ யார் இருக்கா அங்கே தானே இருக்கிறாங்க சிவகங்கையில் தான் யார் இருக்கா கட்டபொம்மனோட ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன மருது மருதுங்களா இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து மார்ச் பண்ணிவிட்டு போகிறாங்க சிவகங்கையை நோக்கி இன்னும் ஜூன் எயிட்டீன் நாட் ஒனில் மருது பாண்டியஸ் இஷ்யூட் ஏ ப்ரொக்ளமேஷன் ப்ரொக்ளமேஷன் தான் அதிகாரபூர்வமாக ஒன்று தெரிவிக்கிறாங்க ஆஃப் இண்டிபென்டென்ஸை இவங்களே தெரிவிக்கிறாங்க ஸோ தான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல லைக் நமக்கு விடுதலை கிடைக்கணும் விடுதலை கிடைக்கும் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ன மாதிரி ஒரு ப்ரொக்ளமேஷனை வந்து வெளியிடுறாங்க ஓகே ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எயிட்டீன் நாட் ஒன்னை பற்றி தான் படிக்க போகிறோம் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறது அதிகாரபூர்வமாக வெளியிடுறது அப்படின்றது வாஸ் அண்ட் இயர்லி கால் டு இந்தியன்ஸ் ஸோ அது வந்து எதுக்குன்னா இப்போ உங்களுக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வாங்க ஒன்றா சேர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கால் தான் டு யுனைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ்கு எதிர்ப்பாக ஒரு கால் தான் இது வந்து நீங்கள் இந்த ரீஜன் தான் இந்த கேஸ்ட் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எல்லாேருமே இந்தியர்கள் தான் சோ எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ட் க்ரீட் ரீஜன் இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க த ப்ரொக்ளமேஷன் வாஸ் பேஸ்டட் அது வந்து ஒரு வால் ஆஃப் நவாபோட பேலஸ் இன் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டில் வந்து அதை வந்து ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிள் எல்லாமே இப்போ இப்போ பண்ணுறாங்கல்ல போஸ்டர்ஸ் எல்லாமே ஒட்டுறாங்கள அதே மாதிரி அந்த காலத்துலேயும் விட்டுறாங்க இப்போ மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி வந்து ரேலி ரேலி பண்ணிவிட்டு மார்ச் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்க்கு அகே அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணணும்னு போகிறாங்க சின்ன மருது வந்து நியர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் மென் டு சேலஞ்ச் த இங்கிலீஷ் ஆர்மியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் மென்னை வந்து குவிக்கிறாரு திஸ் இஸ் நாட் அ ஜோக் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு போஸ்டர் ஊட்டுறதுனாலயோ இப்படுறதுனால இருபதாயிரம் மென்லாம் சேர மாட்டாங்க ஸோ அப்போ வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அவங்களால இவ்வளோ பெரிய அணியை வந்து திரட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பிரிட்டிஷ் ரீ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா வலு ஊட்டுறது ஓகே ஸோ பிரிட்டிஷோட படைக்கு வந்து வலு ஊட்டுறதுக்காக யார் எல்லாம் வந்தாங்கன்னா பெங்கால்லேருந்து வராங்க சியோன்லேருந்து வராங்க மலையாலேருந்து பிரிட்டிஷ் மக்கள்லாம் வராங்க அதுக்கப்புறம் த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாலாம் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க நம்ம இருபத்தி மூணாம் புளிக்க சீட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம்ல முதல்ல வந்து பிரிட்டிஷ்காக வடிவேலு நிற்பார்ல ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காக நிற்கிறாங்க ஓகே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்ப்ரிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர் சூன் அதாவது ஆக்சுவலி பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பிரித்து நம்ம வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பிரிவினை ஏற்படும் போதே மக்களுக்கோட மனசில் என்ன வந்திருக்கும் ஓகே இவங்க வேறவங்க இவங்க வேறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தாட் வரும் ஸோ அதனால் அவங்க வந்து பாளையக்காரரசை இன்னும் நல்லா ஸ்ப்ரிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஆக்சுவலி என்ன பார்த்துருக்கோன்னா ப்ரக்ளமேஷன் ஆஃப் எயிட்டீன் நாட் இந்த மாதிரி நமக்கு விடுதலை கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இருபதாயிரம் மென் வராங்க வந்ததுக்கு பிறகு அதை பிரிட்டிஷ் கம்பெனிக்கே டஃப் கொடுக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மக்கள் வந்து என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களையும் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ ஃபால் ஆஃப் சிவகங்கை இன் மே எயிட்டீன் நாட் ஒனில் வந்து இங்கிலீஷ் அட்டாக் த ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அந்த கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து தஞ்சாவூரில் அட்டாக் பண்ணுறாங்க திருச்சிராப்பள்ளியில் அட்டாக் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க அட்டாக் அப்படின்னா சும்மாவில் நமக்கு ஒரு சின்னதாக கீழே அடிப்பட்டாலே வந்து வலிக்கும் கரெக்டாக கீழே விழுந்துட்டாலே வலிக்கும் ஸோ அப்போ யாரோ வேணும்னா அடிக்கும்போது அது எவ்வளோ வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ இங்கிலீஷ் வந்து முதல்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க த ரிபிள்ஸ் இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா பிறன் மாலை அதுக்கப்புறம் காளையர் கோயில் இங்கெல்லாம் போயிருக்காங்க தேவர் அகென் டிஃபிட்டட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ்னால திருப்பியும் டிஃபிட் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க பிகாஸ் இங்கிலீஷில் எல்லாருமே வந்து லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க கொஞ்சம் போர் திறன் அதெல்லாமே இருக்கும் இப்போ நம்ம மக்கள்னால் சாதாரண மக்கள் விவசாயம் செய்கிற மக்கள் அந்த மாதிரி தானே இந்த எண்ட் ஆஃப் த சுப்பீரியர் மிலிடரி ஸ்ட்ரென்த் அந்த ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் கம்பெனி ப்ரிவேல்டு ஸோ அதுதான் வந்து ப்ரிவேல் ஆகிருந்தது நிலவி இருந்தது த ரிவல்யூஷன் ஃபெயில்டு ஸோ அந்த ஒரு கிளர்ச்சி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் எயிட்டீன் நாட் ஒனில் சிவகங்கையை வந்து தன் இங்கிலீஷ் மக்கள் தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க மருது பிரதர்ஸ் வந்து வேர் எக்ஸிக்யூட்டட் எக்ஸிக்யூட்டட்னா என்னது எக்ஸிக்யூட்டட்னா தூக்கில இடுறதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ மருது பிரதர்ஸ் வந்து தூக்கல இட்டுட்டாங்க எங்க அப்படின்னா இந்த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமா ராமநாதபுரத்தில் டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் எயிட்டீன் நாட் ஒனில் அதுக்கப்புறம் கட்டபொம்மனோட பிரதர்ஸ் இருந்தாங்கல்ல ஸோ அவங்களையும் பிடிச்சிட்டாங்க அவங்கள வந்து பிஹெட்டெட் ஹெட்டட் அப்படிங்கிறது தலையை துண்டிச்சிட்டாங்க ஓகேவா அட் பாஞ்சாலம் குறிச்சியில் ஆன் சிக்ஸ்டீன்த் நவம்பர் எயிட்டீன் நாட் ஒனில் அதுக்கப்புறம் செவன்ட்டி த்ரீ கிளர்ச்சியாளர்களை வந்து வேறு எக்ஸைல்டு எக்ஸைல்னால் நாடு கடத்துறது ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்னால் வந்து தூக்கில் போடுறதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பிஹெட்டட்னா தலையை துண்டிக்கிறதுன்னு அர்த்தம் எக்ஸைல்னால் நாடு கடத்துறதுன்னு அர்த்தம் டூ பெனாங் இன் மலையா மலா மலாயாவில் நாடு கடத்திட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப சாதாரண உள்ள அங்கே போய் வந்து ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் வந்து சூரிய ஒளி பார்க்காம அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க தோ த பாலேகாரஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ் பாலேகாரஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மூலியமாக தோக்கடிக்கப்பட்டாலும் தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அவங்கள தே சுரண்டல்கள் அதுக்கப்புறம் அண்ட் சாக்ரிஃபைசஸ் இன்ஸ்பயர் லேட்டர் ஜென்ரேஷன் ஸோ அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ நம்ம இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பிளான்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணிச்சு தஸ் த ரிவல்யூஷன் ஸோ இந்த கிளர்ச்சி ஆஃப் மருது பிரதர்ஸ் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கண்ணா சவுத் இந்தியன் ரெபல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பங் பங்காற்று இருக்குது பிகாஸ் இருபதாயிரம் மென்னெல்லாம் வச்சு நம்ம டஃப் கொடுத்து பிறகு நம்ம தோத்துட்டோம் பட் ஆனால் இது வந்து ஒரு ஒரு லெசனாக இருந்தது எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது லைக் ஒழுங்காக குவார்டினேட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ அதுதான் அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா சவுத் இந்தியன் ரெபல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டில் இரு இருக்கிறத ப படிக்கிறீங்க ஓகேவா நம்ம தமிழ்நா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய போராட்ட வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க் யூ